தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து ஆணையரகத்தில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வருவாய்த்துறையினுடைய ரெய்டு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பல ஊழல் புகார்கள் சுமத்தப்பட்ட நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை ஆனது அந்த பகுதியில் நடந்து வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், நீங்கள் தொடரலாம். ஆக்சுவலி தற்போது சமீபத்தில் நாம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். கிட்டத்தட்ட கர்நாடக மாநிலம் அது போன்ற வெளி மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தயாராகக்கூடிய கனரக வாகனத்தினுடைய அந்த தற்காலிக முன்பதிவு என்பது செய்யப்படுவதன் காரணமாக போக்குவரத்து துறைக்கு சுமார் 52 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக, அதற்குரிய நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டிருப்பதாக நாம் செய்தியை வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த 52 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியது தொடர்பாக தற்போது உத்தரவுகள் சில போக்குவரத்து துறை சார்பில் வழங்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் அதாவது துறை சார்ந்த நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாமல் அந்த விவகாரம் மேலும் தொடராமல் இது போன்ற இழப்புகள் ஏற்படாமல் கண்காணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்பு துறையின் சார்பாக தற்போது சரியாக 3 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது நேரடியாக சென்னை எழுகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் தற்போது ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து ஆணையரகத்தில் இந்த ஆய்வு என்பது சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வில் தற்போது கிட்டத்தட்ட 500,000 ரூபாய் மதிப்புள்ள பணம் தற்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் நமக்கு முதற்கட்டமாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கணக்கில் வராத பணங்கள், குறிப்பாக இது போன்ற அலுவலகங்களில் அதிகபட்ச ரூபாய் மதிப்புள்ள அந்த பணத்தை வைப்பதற்கான காரணம் என்பது குறித்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த இடத்துல வந்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். விசாரணையினுடைய இறுதியில் தான் அந்த பணத்திற்குரிய அடிப்படை காரணங்கள் எதற்காக வைக்கப்பட்டது இது போன்ற காரணங்கள் நமக்கு முழுமையாக தெரிய வரும். இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக போக்குவரத்து துறை அலுவலகத்தில் 10-க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது நேரடியாக இந்த பகுதி முழுவதும் ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பாக 2-3 முக்கிய அலுவலர்களிடம் இந்த விசாரணை என்பது 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த விசாரணை என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது போன்ற தொடர்ந்து பல்வேறு இழப்புகளை சந்திக்கக்கூடிய போக்குவரத்து துறைக்கு இது போன்ற அதிரடி நடவடிக்கையின் காரணமாக இது போன்ற மேலும் இழப்புகள் ஏற்படாத வண்ணமும் அதே போல லஞ்சமில்லாத ஒரு துறையாக தொடர்ச்சியாக வலுப்படுத்துவதற்கும் இது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேல்முருகன், தற்போது 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது. இதுவரை 500,000 ரூபாய் மதிப்பிலான பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த சோதனையுடைய முடிவில் விசாரணைக்காக யாராவது அழைத்து செல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பா ஆவணங்கள் வேணா, இது பொறுத்த வரைக்கும் இதை முதலே நீங்க இந்த வழக்கை எடுத்துட்டு வரும்போதே இதற்கு முக்கியமா ஆவணங்கள் ஒரு மிகப்பெரிய சான்றா மாறி இருந்துச்சு. அது போன்ற ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கா? குறிப்பாக போக்குவரத்து துறையில் பொதுவாக அனைத்தும் ஆவணங்களாகவே முக்கியமான பணிகள் அனைத்தும் நடைபெறும். ஆனால் தற்பொழுது 500,000 ரூபாய் பணம் என்பது தற்போது உள்ளே அலுவலகத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இது போன்ற அலுவலகத்தில் பணம் என்பது கொண்டு வருவதற்கான தேவை என்பது இல்லாமல் இருக்கும். எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தற்போது இது போன்ற நடவடிக்கைகள் மூலியமாக திடீரென்று கைப்பற்றப்பட்ட அந்த பணத்தினுடைய விவரங்களை தற்போது அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக எப்படி இருக்கும் என்பது, அந்த குறிப்பாக இங்கு 500,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அந்த பணத்தினுடைய மதிப்பிற்கேற்ப என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதற்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக அந்த பணத்தினுடைய ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா அல்லது அது முறைகேடாக இந்த அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டதா, அது என்ன தேவைக்காக இங்கு கொண்டு வரப்பட்டது உள்ளிட்ட பல விஷயங்கள் வெளியே வரும். குறிப்பாக இந்த ஆணையத்தினுடைய அட்மின் அலுவலர் அவர்களுடைய நிர்வாகத்தினுடைய தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட போக்குவரத்து துறையிலிருந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனும், அதாவது லைசன்ஸ் ரெனியூவல், அதே போல காப்புரிமை, இது போன்ற பல விஷயங்கள், இன்சூரன்ஸ் முதற்கொண்டு அனைத்துமே இந்த துறை ரீதியாக நடவடிக்கைகள் என்பது பண பரிவர்த்தனை நடைபெற்றாலும் கூட ஒட்டுமொத்த தொகையும் அலுவலகத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்கான அந்த தேவை என்பது தற்போது இருக்காது. இந்த நிலையில 500,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதன் காரணமாக இது குறித்த தகவல்களை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எடுத்து வருகிறார்கள். எனவே அதிகாரப்பூர்வ தகவல் என்பது இந்த ரைடு முடிந்த பிறகுதான் தெரிய வரும். தற்போது 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ரைடு நடப்பதன் காரணமாக இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் எதிர்பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசி நிச்சயமா வேல்முருகன், அது குறித்த அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவாகும் போது மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. இனி தொடர்வது நம்ம ஊர் செய்திகள்.